பேட்டையில் ஓர் சித்தராம் பொட்டிசாமி என்னும் யோக சித்தராம் வணக்கம். சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் குன்னு. சித்தர்களின் ஜீவபீட வரலாறு என்ற வரிசையில் இன்று நாம் காண இருக்கும் சித்தர் பீடம் தொண்டை நாடு என்று அழைக்கப்படும் காஞ்சிபுரம். காஞ்சி மாநகருக்கு கிடக்கே செங்கல்பட்டு செல்லும் பாதையில் காஞ்சியில் இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஓர் அழகான ஊர் முத்தியால்பேட்டை கிராமம். அங்கு இல்வாழ்வை துறந்து உண்மையான துறவி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக விளங்கி சித்தியாகி இன்று ஜீவசமாதி மூலம் அனைத்து சித்தனடியார்கள் சிவனடியார்களுக்கு மற்றும் பக்த கோடிகளுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் பொட்டிசாமி என்கிற பிரம்மானந்த சுவாமிகளை பற்றி, மகான்களின் வரலாறு மற்றும் ஜீவவீர தரிசனம் என்ற வகையில் இந்த காணொலியில் அவரை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் முத்தியால்பேட்டையில் முத்துச்செட்டியார் போடியம்மாள் ஆகியோருக்கு ஆங்கில ஆண்டு 1824 வருடம் பார்த்திப வருடம் சித்திரை திங்கள் 11 நாள் வியாழக்கிழமை ஆகிய நன்னாளில் நம்முடைய பொட்டிசாமிகள் அவதரித்திருக்கிறார். இவருடைய தாய் தந்தையர் இட்ட பெயர் பொட்டி செட்டியார் என்பது ஆகும். பின்னர் இவர் துறவரம் பூண்டு பிரம்மானந்த நிலையை அடைந்த காலத்தில் பிரம்மானந்த சுவாமிகள் என்று அனைவராலும் அழைக்கப்பட்டிருக்கிறார். குழந்தை பருவம் முடிந்து பள்ளிக்கு செல்லும் வயது வந்ததும் பெற்றோர் இவரை பள்ளியில் சேர்த்தனர். இவர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் ஆசிரியர் ஒன்று உரைக்க இவர் பலவாக ஓதாதுணர்ந்தார். சில காலம் கல்வி கற்ற பிறகு தன் குலத்தொழிலாகிய கைத்தறி நெசவு தொழிலை தன் பெற்றோருக்கு உதவியாக செய்து வந்தார். விடியற் காலையில் 4 மணிக்கே இவர் உறக்கத்தை விட்டு எழுந்து காலையில் நீராடி நெற்றியில் திருநீறு பூசி வழிபடு இறைவனை வணங்கிவிட்டு தன் தொழிலாகிய கைத்தறி நெசவு தொழிலில் ஈடுபடுவார். மாலை வரை வேலை செய்துவிட்டு வேலை முடிந்ததும் நீராடி திருநீர் அணிந்து இறைவனை வழிபடுவார் மீண்டும். இச்சமயத்திலும் சிறப்பு வாய்ந்த ஒழுவில் ஒடுக்கும் எனும் சாத்திரத்தை சிந்தனை செய்து கொண்டு அமைதியாக இருப்பது இவர் வழக்கம். வேறு எந்த கேளிக்கைகளிலும் இவர் ஈடுபட மாட்டார். மனப்பருவம் ஏறியதும் பெற்றோர் இவருக்கு திருமணம் செய்ய விருப்பம் கொண்டனர். ஓர் நன்னாளில் திருமணம் செய்து வைத்தனர். இவர் இச்சடங்குகளில் எல்லாம் சிறிதேனும் மனப்பற்று இல்லாமலேயே இருந்திருக்கிறார். இவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகள் கழிந்த பிறகுதான் இவரது மனைவி பருவம் அடைந்திருக்கிறார். இதற்குரிய சடங்குகளை பெற்றோர் செய்தனர். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து இவருக்கு சாந்தி முகூர்த்தம் செய்ய ஏற்பாடுகள் செய்திருக்கின்றனர். சாந்தி முகூர்த்த அறையில் அன்று இரவு அலங்காரம் செய்யப்பட்டிருக்கிறது. குல வழக்கப்படி மணமகளை அலங்கரித்து அறைக்குள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த அறையில் மணமகளை பார்த்தவுடனே இவர் முன்னமே பழகிய சாந்தி தாந்தி ஆகிய சமாதி நிலையில் உடன்பாடாகி உடனே அறையை விட்டு வெளியே வந்துவிட்டார். சுவாமிகள் வெளியே சென்றதைக் கண்டு மணமகள் அறையை விட்டு மருண்டு வெளியே வர பெற்றோரும் உறவினரும் மணமகளின் மகிழ்ச்சிக்கு காரணம் கேட்டனர். சுவாமிகள் வெளியேறிவிட்டதை மணமகள் மூலமாக அறிந்து இவரை இரவு முழுவதும் தேடி கிடைக்காததால் வருத்தமுற்றனர். சாந்தி முகத்த அறையை விட்டு வெளியேறிய சுவாமிகள் சேனியர் வீதிக்கு மேல்கோடியில் உள்ள பிரசன்ன வெங்கடேச பெருமாள் ஆலயத்தின் தென்புறம் இருந்த ஒரு இழுப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தியானத்தில் ஆழ்ந்து விட்டார்கள். பொழுது விடிந்ததும் இழுப்ப மரத்தின் அடியில் அமர்ந்து தியான நிலையில் இருப்பதைக் கண்டு அனைவரும் இவர் அருகில் செல்ல பயந்து ஒதுங்கி இருந்தனர். அன்று இரவு முழுவதும் தனித்த தியானத்தில் இருந்து மறுநாள் பகல் முழுவதும் இதே நிலையில் இருந்து பிற்பகலில் தியான நிலை கலைந்ததும் வெறும் கோவணத்துடன் உன்மத்தம் கொண்டவர் போல் உலவ ஆரம்பித்திருக்கிறார். பெற்றோரும் மற்றோரும் இவரை திரும்பவும் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு வர செய்த அனைத்து முயற்சிகளும் வீணாயிற்று. இந்த நிலையில் தலை திரு நித்யானந்த சுவாமிகளின் உபதேசம் பெற்று சாதனை கைவர பெற்றவராய் பிரம்ம நிலையில் அருள் பெற்று தலை திரு பிரம்மானந்த சுவாமிகள் என்ற பெயரை கொண்டு துறவு வாழ்க்கையை மேற்கொண்டிருக்கிறார். அவர் கோவணத்துடன் உன்மத்தம் கொண்டவர் போல ஊரில் உலாவி வருகின்ற போது ஒரு நாள் அந்நாளைய ஆங்கிலேய சப் கலெக்டர் ஒருவர் குதிரை மேல் சாலையில் போய்க் கொண்டிருந்திருக்கிறார். சுவாமிகள் கோவணத்தோடு சாலையில் உலாவிக் கொண்டிருந்திருக்கிறார்கள். சுவாமிகளின் மகிமையை அறியாத அந்த ஆங்கிலேய அதிகாரி தன் கையில் இருந்த பிரம்பினால் சுவாமிகளை அடிக்க பிரம்பை ஓங்கியிருக்கிறார். அடிக்க கருதி மேலே தூக்கிய கை தாழ்த்த முடியாமல் அப்படியே நின்று விட்டதாம். உடனே அந்த ஆங்கிலேயர் பயந்து, சுவாமி தங்கள் மகிமை அறியாத அடியன் செய்த பிழையை மன்னித்துள்ள வேண்டும் என்று வணங்கி நிற்க கையானது உடனே பழைய நிலையை அடைந்திருக்கிறது. சுவாமிகள் தான்
பிறந்த ஊரிலேயே யாசித்துண்ண ஆரம்பித்திருக்கிறார். தெருக்களில் உள்ள வீடுகளில் முன்பாக போய் வாயிற்படிக்கு முன்னின்று சோறு சோறு என்று ஜாதி மத பேதமின்றி யார் வீட்டு முன்பாகவும் கேட்பாராம். வீட்டில் உள்ள பெண்கள் சுவாமிகளை இருக்க சொல்லி சுட சுட சோறு படைத்தால் அவருக்கு தேவையான ஒன்று ரெண்டு பிடி சோற்றை அப்படியே அள்ளி அள்ளி மிகவும் விரைவாக உண்டுவிட்டு சில நிமிடங்களில் அவ்விடத்தை விட்டு சென்று விடுவாராம். யாராவது வரியை சென்று சுவாமி இன்று எங்கள் வீட்டுக்கு உணவருந்து வர வேண்டும் என்று அழைத்து அறுசுவை உணவு படைப்பதாக இருந்தாலும் அதற்கு அவர் உடன்பட மாட்டாராம். பசித்த வேளையில் தன் மனம் போன போக்கில் எந்த வீட்டில் சோறு கேட்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அந்த வீட்டில் தான் அவர் சோறு கேட்பாராம். தன் மனைவியிடம் கூட சென்று எத்தனையோ நாள் சோறு கேட்டு அந்த அம்மையாரும் அவரை இறைவனை போல் எண்ணி பக்தியுடன் அண்ணன் படைத்திருக்கிறார். சுவாமிகளுக்கு தலை தாடி ரோமங்கள் நீண்டு இருக்கும். கோவணம் தவிர வேற எந்த ஆடையும் அணிவது இல்லை. தினமும் வாய்க்கால் அல்லது குளத்தில் போய் அப்படியே மூழ்கி சிறிது நேரம் நீருக்குள் இருந்து நீர் உடம்பில் இருந்து ஒழுக ஒழுக கரையேறி சென்று விடுவாராம். இவருக்கு வெயில் காலம் மழைக்காலம் என்று வேறுபாடே கிடையாது. இவர் இரவு நேரங்களில் வீட்டு திண்ணைகளிலோ அல்லது மரத்தடியிலோ தங்கி உறங்கியதை பல ஆண்டுகள் வரை யாருமே பார்த்ததில்லையாம். முத்தியால்பேட்டை ஐயன்பேட்டை ஆகிய கிராமங்களில் தான் பெரும்பாலும் உலாவிக் கொண்டிருப்பாராம். மூக்குப்பொடி போடும் பழக்கம் சுவாமிகளுக்கு உண்டு. ஆகையால் மூக்குப்பொடி போடும் ஆட்கள் யாரையாவது பார்த்தால் பொடி பொடி என்று கேட்பாராம். அவர்கள் பொடி மட்டையை நீட்டினால் ஒரு சிட்டிகை பொடியை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை போகும் போக்கில் போட்டுக்கொண்டே போய்விடுவாராம். மட்டையை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் சுவாமி என்று கையில் கொடுத்தால் அதை வீசி கீழே எரிந்து விட்டு போய்விடுவாராம். தனக்கு அடுத்த வேலைக்கு வேண்டும் என்ற எண்ணம் சுவாமிகளுக்கு கிடையவே கிடையாது. சுவாமிகள் பெரும்பாலும் ஐயன்பேட்டை கீழத்தீவில் இருந்த அஸ்தலிங்க சுவாமி மடத்தின் திண்ணையில் தான் இரவு நேரங்களில் தங்குவது வழக்கம். சுவாமிகள் தினந்தோறும் தான் அனுபவிக்கும் பேரானந்த சுக வாழ்க்கையின் இன்பத்தில் தன் கையை சிட்டிகை போட்டுக் கொண்டும் கையினால் தொடையை தட்டிக் கொண்டும் ஆனந்தமாக கொஞ்ச தூரம் ஓடுவார். பின்னர் நின்று புன்சிரிப்பாக தனக்குள்ளேயே சிரித்துக் கொள்வாராம். வெள்ளத்தால் செய்த அதிரசம் என்றால் அதை விருப்பமாக சாப்பிடுவார். அதை அறிந்த ஊர் மக்கள் சுவாமிகளுக்கு அதிரசம் செய்து கொடுப்பார்களாம். சிறுமதி கொண்ட சிலர் குறும்புத்தனமாக உளுந்தினால் செய்த வடையை சுவாமிகளிடம் கொடுத்து சுவாமி இது அதிரசம் சாப்பிடுங்கள் என்று கொடுக்க அது அதிரசமாகவே மாறி சுவாமிகள் சாப்பிடுவதைக் கண்டு சுவாமிகளுக்கு செய்த பிழையை மன்னிப்பு கேட்டு வணங்கி சென்றிருக்கின்றனர். சில நாட்களில் சுவாமிகள் வீதியில் உள்ள பலசரக்கு கடைக்குள் தானே சென்று ஒரு பிடி வெள்ளமும் ஒரு பிடி உடைத்த கல்லையும் எடுத்துக்கொண்டு இரண்டையும் கலந்து சாப்பிட்டுக் கொண்டே போவாராம். வீதியில் உள்ள சிறு குழந்தைகள் அவர் பின்னால் சுவாமி சுவாமி என்று கேட்டுக்கொண்டே போனால் கையில் உள்ளதை அப்படியே குழந்தைகளிடம் கொடுத்து விட்டு போய்விடுவாராம். இப்படி இவர் கடைக்கு வந்து எடுத்துக்கொண்டு போகும் நாளில் கடையில் வியாபாரம் மிகவும் நன்றாக நடக்குமாம். அதனால் சுவாமி இன்று நம் கடைக்கு வருவார்களா வருவார்களா என்று கடைக்காரர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருப்பார்களாம். சுவாமிகள் எழுந்துருளி அவருக்கு அன்புடனும் பக்தியுடனும் அன்னமிட்ட குடும்பங்கள் செல்வத்தோடும் சிறப்போடும் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. சுவாமிகள் ஐயன்பேட்டையில் உள்ள அஸ்தலிங்க சுவாமி மடத்தில் தான் இரவு நேரங்களில் பனை ஓலைகள் ஆன தடுக்கின் மேல் உறங்குவாராம். உறங்கும் போது சுவாமிகளின் நிலையானது கைவேறு கால்வேறு தலைவேறு உடல் வேறாக பிரிந்த நிலையில் இருக்க உறக்கும் கலையின் போது அனைத்தும் ஒன்றாக சேரும் அற்புதங்களை எத்தனையோ கண்டிருக்கின்றார்கள். சுவாமிகளின் அற்புதங்களையும் செய்கைகளையும் பிரம்மானந்த நிலைகளையும் அறிந்த எத்தனையோ துறவிகள் இவரை வலம் வந்து வணங்கி சுவாமிகளின் ஆசி பெற்று சென்றுள்ளனர். மக்கட்பேறு இல்லாதவர்கள் சுவாமிகள் உண்டு மிஞ்சிய சேடத்தை தாங்கள் உண்டு மக்கட்பேறு பெற்றுள்ளனர். சுவாமிகளின் ஜீவன் முக்தி நிலை நீங்கி விதேக முக்தி அடைந்த காலம் ஆங்கில வருடம் 1915 சரியான ராட்சத வருடம் சித்திரை மாதம் 29 மங்களவாரம் திரியோதசி திதி திரேவதி நட்சத்திரம் அன்று காஞ்சிபுரத்து கீழ்ப்பகுதியில் உள்ள சின்ன காஞ்சிபுரம் பட்டாள பிரிவில் உள்ள ஒரு வீட்டில் சுவாமிகள் சென்று சோறு கேட்டார்கள். அவர் சோறு கேட்ட நேரத்தில் அந்த வீட்டில் சோறு சமைத்து ஆகாததால் சுவாமிகளுக்கு கீழறகு கூடை அன்புடன் படைத்தார்கள். அதை உண்டு அவ்வீதிக்கு வடக்கே சென்று அங்குள்ள தேவராஜ சுவாமி குளத்தில் மூழ்கி எழுந்து ஒரு மரத்தடியில் கிழக்கு முகமாக தர்பாசனம் இட்டு பிரம்மானந்த சுகமாகிய இரவனடியை சேர்ந்திருக்கிறார். இதை அறிந்த முத்தியால்பேட்டை மக்கள் சுவாமிகளின் உடலை காஞ்சிபுரத்தில் இருந்து கொண்டு வந்து சுவாமிகள் பெரும்பாலும் தங்கியிருந்த ஐயன்பேட்டை அஸ்தலிங்க சுவாமி மடத்தில் கடத்தி அபிஷேகம் செய்து அங்கிருந்து புஷ்ப பல்லக்கில் அமர்த்தி தேவார திருவாசக கோஷ்டியோடு முத்தியால்பேட்டைக்கு கொண்டு வந்து ஆவியில் சுவாமிகள் இல்லம் துறந்து தியானங்களில் இருந்த இழுப்பு மரத்திற்கு அடியில் சமாதி அமைக்க பெற்று பின்னர் அங்கு ஒரு சிறிய ஆலயம் கட்டியுள்ளனர். ஒவ்வொரு ஆண்டும் சுவாமிகள் இறைவனடி சேர்ந்த நாளாகிய சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் கூடிய நாளில் முத்தியால்பேட்டையில் உள்ள மக்கள் சுவாமிகளுக்கு குரு பூஜை செய்து வருகின்றனர். அன்று அபிஷேக ஆராதனைகள் செய்து ஆயிரக்கணக்கான அடியார்களுக்கு அன்னமிட்டு வணங்கி வருகின்றனர். வாலிப வயதில் உலகப்பற்றை அறுத்து இறை நினைவு அன்றி வேறு எந்த நினைவும் இன்றி இறையோடு இரண்டர கலந்து பிரம்மானந்த நிலையில் கடைசி வரை வாழ்ந்தவர் பொட்டி சுவாமிகள்.
சுவாமிகள் சமாதி அடைந்துள்ள இடத்தில் பொறிக்கடலை வெள்ளம் வைத்து படைத்து தன் குழந்தைகள் 3 வயதுக்கு மேல் பேசாத நிலை மாறி பேசும் நிலை பெற்றதை பலரும் இங்கு அறிவார்கள். தன் துயரங்களை கூறி சூடம் ஏற்றி சுவாமிகள் சமாதியை வலம் வந்தவர்கள் மன அமைதி பெற்று வருவதும் இங்கே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. சமாதியில் உள்ள லிங்கத்தை உற்று நோக்கியபடி தியானம் செய்த பலர் உடல்நலம் பெற்றுள்ளனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் அபிஷேக ஆராதனைகளும் இங்கு நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது. மீண்டும் மற்றொரு ஜீவபீட தரிசனம் மற்றும் மகான்களின் வரலாறு என்ற காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குன்னு. வணக்கம். நெசவு தொழில் குடும்பம் அதில் பிறந்தா நெசவு தொழிலுக்கு பொறுமை இப்போ பொதுவாக எப்படின்னு பார்த்தீங்கன்னு கேட்டால் நெசவு தொழில் குடும்பம் எல்லாமே வறுமையில் தான் இருக்க ஒன்று ஒன்று ஓகோன் இருக்க மாட்டாங்க. பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.